விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பியை தாக்கிய சம்பவத்தில் தொடர்புடைய எட்டு பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் காளிக்குமார் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார் அவரது உடல் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் ரோட்டில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அறுப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் மறியல் செய்தவர்களை தடுக்க முயன்றனர் இதில் போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ஏழு பேரை கைது செய்துள்ளனர் எஞ்சிய ஒருவரை தேடி வருகின்றனர் இவர்கள் எட்டு பேர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது